இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரக் லார்டான ஓவி மகாஜன் சீனியருக்கும் வங்கதேசத்துடைய மிகப்பெரிய ட்ரக் லார்டான அமீர் ஆசிஃபுக்கும் இடையே பல காலமாக பகையுணர்வு பற்றைய போட்டு படுத்திருக்க, ஒரு நாள் ஓவியின் ஒரே மகனான ஓவி மகாஜன் ஜூனியரை ஆசிஃபுடைய ஆட்கள் டாக்காவுக்கு கடத்துகிறாங்க. அதிலிருந்து கதை ஆரம்பிக்குது. சிறை பறவையாக சிறகொடிந்து கிடக்கிற ஓவி மகாஜன் சீனியர் வெளியில் இருக்கிற தன்னுடைய வலதுகரமான சாஜுவை அழைச்சி தன் மகனை காப்பாற்ற முயற்சி எடுக்க சொல்கிறாரு. அப்படி தன் மகனை சாஜு காப்பாற்றலைன்னா சாஜுவின் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. என்ன தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சிறுவனை காப்பாற்றுறதுக்காக கூலிப்படை ஒன்று குத்தகைக்கு எடுக்கிறாரு சாஜு. அந்த கூலிப்படையின் வீரர் தான் நம் ஹீரோ கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் தத்தகிட தத்தகிட தத்தம் தான். இந்த சாக்பீஸ்லேருந்து உழைப்பை கழிச்சிட்டா வெறும் சுண்ணாம்பு தான் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் படத்தில் இருந்து சண்டை காட்சிகளை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டா ரெண்டே சீன் தான் மிஞ்சும். படம் முழுக்க தோட்டா வெடிக்குது, ரத்தம் தெறிக்குது, அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான். ரொம்பவுமே எளிமையான, பல முறை நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான். அதில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட், எமோஷன் தேவையான அளவு, அவ்வளவுதான் ஆக்ஷன் திரைப்படம் ரெடி அப்படின்னு திரைக்கதை ஆசிரியர் ஜோ ரூசா நம்பிட்டார் போல. ஆமாம், நம்ம அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் ரூசாவே தான். அந்த படம் எடுத்த சகோதரர்களில் ஒருவரான இவர் இந்த முறை மார்வல் காமிக்ஸை விட்டுட்டு தங்களுடைய கிராஃபிக் நாவலான சியூடேட்டை தூசு தட்டி இருக்காரு. படத்துடைய இயக்குனரான சாம் ஹார்கிரேவுக்கு இயக்குனராக இதுதான் முதல் திரைப்படம். ஸ்டண்ட் இயக்குனராக பல படங்களில் பணியாற்றியிருக்காரு. நம்ம கேப்டன் அமெரிக்காவுடைய ஸ்டண்ட் டபுளே இவர் தான். இதன் காரணமாகவோ என்னவோ ஆக்ஷன் காட்சிகளெல்லாம் அள்ளு கிளம்புது. பப்ஜி கேமை ஒரு சினிமா வெர்சனாக பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன். அவ்வளவு உழைப்பை கொட்டி ரொம்பவுமே நேர்த்தியாக யதார்த்தமாக படமாக்கியிருக்காங்க. ஆக்ஷன் சினிமா காதலர்களுக்கு படம் கண்டிப்பாக பிடிக்கும். மற்றவங்களுக்கு நிச்சயம் ஒருவித பிரமிப்பை உண்டு பண்ணும். நாயகன் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் சண்டை காட்சிகளில் மாஸாகவும் மற்ற காட்சிகளில் கிளாஸாகவும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டாக்காவின் தெருக்களில் வங்கதேசத்து ஆர்மியை ஓட விட்டு ஒன்மேன் ஆர்மியாக அவர் அடித்து நொறுக்கிறத பார்க்கும்போது நமக்கு அட்ரினலினே சுரக்குது. அவருக்கு அடுத்ததாக படத்தில் பட்டாசாக நடிச்சிருக்கிறது நம்ம ஊர் ரந்தீப் ஹூடா. சாஜு கதாபாத்திரத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது சீக்கிரமே ஹாலிவுட் படங்களில் வில்லனாக பார்க்கலாம் அப்படின்னு பாராட்ட தோணுது. ஆனால் இதுவே ஒரு ஹாலிவுட் படம் தான் அப்படிங்கிறதால சீக்கிரமே ஜேம்ஸ் பாண்டு படத்தில் வில்லனாக பார்க்கலாம் அப்படின்னு பாராட்டிடலாம். கடத்தப்பட்ட சிறுவனாக ருத்ராக்ஸ் ஜெய்ஸ்வால் நடிப்பில் குறை எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. பங்கஜ் திரிபாதி, பிரியான்சி பெயின்ஃபுலி, கால்சிப்தே பிரகாணி இவங்கள்லாம் நடிப்பு திறனை காட்டுறதுக்கு படத்தில் இடம் இல்லை. ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, கலை இயக்கம் ஆரம்பித்து கிராஃபிக்ஸ், ஒப்பனை, ஆடை வடிவமைப்பு அப்படின்னு தொழில்நுட்பத்துறை எல்லாமே மிகச்சிறப்பாக செயலாற்றியிருக்காங்க. எங்கள் ஊர் என்ன இப்படியாக இருக்குது அப்படின்னு வங்கதேசத்து மக்கள் கோபிச்சு கொள்ளவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் வெளியர்னு ஒருத்தர் கிளம்பி வந்து வில்லன்களை பளிர் பளிர்னு போட்டு பொழக்கும் ஒயிட் சேவியர் படம் தான் இதுவும். பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது, ஒன்லி பீச்சு தான் அப்படின்னு கோலிவுட்டுக்கு எப்படி மதுரையோ அப்படி ஹாலிவுட்டுக்கு இந்தியாவும் வங்கதேசமும் மாறும் காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. போர் அடித்தா பரபரன்னு ஒரு ஆக்ஷன் படம் பார்க்க விரும்பினா மட்டும் எக்ஸ்ட்ராக்ஷன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா காரணம் எதுவும் இல்லை. படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.